அந்த விளக்குல கொஞ்சம் எண்ணெய் ஊத்துமா? சரிங்க. நம்ம சிவராஜ் தங்கச்சி வீட்டுல நல்லா இருக்காங்களா? நாம எப்ப இப்படி மன மேல உட்கார்ந்து இதெல்லாம் கேட்க போறோமோ? கல்யாணம் ஆன உடனே என் தங்கச்சியும் புருஷனையும் இதே மாதிரி உட்கார வச்சு பிரமாதமா பண்ணணும், அசத்திரணும். பந்தி பரிமாறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் இருந்தாலும் முந்தானையில முடிச்சு போட்டுக்கிறியோ அவ்வளவுக்கு நல்லது, புரிஞ்சுக்கோ. இவ்வளவு விட எங்க கல்யாணத்துல உனக்குதான் ரொம்ப அவசரம் போல இருக்கு. ஆமா, முத்தாட்ட இந்த மாதிரி ஜோடிக்கு நான் மூணாவது முடிச்சு போட்டா என் உடம்பு குறைஞ்சு என் மடியில மண்மன்ற மாதிரி புருஷ உட்காந்து முத்தம் கொடுப்பான்னு என் கையில ரேக ஓடுதுப்பா. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. இந்த வெக்கத்தை தாங்க முடியல. ரோய் கேட்டு எடுத்துட்டு என்ன இது? வந்ததுல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கான்னா? வந்ததுல இருந்தா? அப்போல இருந்து எடுக்கிறான். ஐயோ, அப்படியா? ஏண்டா சிவராஜ் ஏண்டாது? ஐயா சும்மா இரு, இந்த நிகழ்ச்சி ஞாபகமா இருக்கட்டும்னு நான் தான் எடுக்க சொன்னேன். பெரியவர் சொல்லிட்டாருல, இருந்தாலும் கேட்டு எடுக்கணும். சரி சார், கேளு. எடுக்கட்டுங்களா? எடு. சரிமா, இன்னும் கொஞ்சம் சரிமா. ஏய், நான் அப்படி இப்படி வந்தாலும் பரவாயில்ல, தங்கச்சி நல்லா வரண்டோய். ஏய் போ 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 போ.